வெல்கம் டு ஃபீடிங் சக்சஸ் அகாடமி Geography ரிவிஷன் டெஸ்ட் 3 அதாவது ரிவிஷன் டெஸ்ட் மூணில் வச்ச அந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகும் First question பாருங்க கண்ட நகர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கண்ட நகர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் Alfred வெக்னர் இங்கிலீஷில் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆல்ஃப்ரட் வெக்னரின் கூற்றுப்படி இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் அனைத்து நிலங்களும் பாஞ்சியா என்ற ஒரே நிலமாக இருந்தது ஓகே இதனை சுற்றி பாந்தலாசா என்ற பெருங்கடல் சூழ்ந்திருந்தது இந்த பாஞ்சியா உடைந்து ஏழு தட்டுகளாக அதாவது ஏழு கண்டங்களாக மாறியது இதுவே கண்ட நகர்வு கோட்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புவியின் மேற்பரப்பில் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சு எவ்வாறு அளக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க புவியின் மேற்பரப்பிலிருந்து சூரிய கதிர்வீச்சு பிரதிபலிக்கப்படுகிறது அது எந்த யூனிட்டால் அளக்கப்படுகிறது அப்படின்னா அல்பிடோ ஓகே சூரியனிலிருந்து வரும் மொத்த வெப்பத்தையும் பூமி வைத்துக்கொள்வதில்லை அதன் ஒரு பகுதி வளிமண்டலத்தால் சிதறடிக்கப்படுகிறது ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க அப்போ ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் மட்டும்தான் சூரியனிலிருந்து வரும் வெப்பம் பூமியை வந்தடைகிறது அந்த ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஹீட்டையும் பூமி வச்சிக்கிறது இல்லை அதில் பெரும்பகுதி பாறை கோலத்தால் லித்தோஸ்பியரால் திரும்ப எதிரொலிக்கப்படுகிறது வளிமண்டலத்திற்கு அதாவது வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது இவ்வாறு அனுப்பப்படவில்லை என்றால் பூமியின் வெப்பநிலை உயர்ந்துவிடும் இவ்வாறு பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாகி அந்த வெப்பம் முழுவதும் பூமியிலேயே தங்கிவிட்டால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து பூமியே அழியும் நிலை ஏற்படும் அதனால் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்குறாங்க இது முக்கியமானது கொஸ்டின் சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஏஜி டன்ஸ்லே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் சுற்றுச்சூழல என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுச்சூழலின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ராபர்ட் டிக் புல்லார்டு அவர் தான் வந்து சுற்றுச்சூழலின் தந்தை ஓகே ஈகாலஜின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லுவாங்க சூழ்நிலையியல் என்ற சொல்லை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது ரைட்டர் ரைட்டர் அப்படிங்கிறவர் தான் ஈகாலஜி சூழ்நிலையல் என்ற சொல்லை முதலில் கூறியவர் ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஊசி இலை காடுகள் டேஸ் அச்சரேகை வரை பரவி காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஊசி இலை காடுகள் ஐம்பது டிகிரி முதல் அறுபத்தைந்து டிகிரி வடக்கு அதாவது வட அரை கோணத்தில் ஐம்பது டிகிரியிலிருந்து அறுபத்தைந்து டிகிரியில் மட்டுமே ஊசி இலை காடுகள் இந்த பூமியில் காணப்படுகிறது ஊசி இலை காடுகள் புவியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுவதுதான் இதன் சிறப்பு ஊசி இலை காடுகளை ஆல்பைன் காடுகள் மற்றும் போரியல் காடுகள் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது போரியல் என்ற ஆங்கில வார்த்தைக்கு வடதுருவம் என்று பொருள் அதாவது வடதுருவத்தில் மட்டுமே காணப்படும் மிக அரிதாக இந்தியாவில் ஊசி இலை காடுகள் காணப்படுகிறது மத்திய இமயமலையில் அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க கிறிஸ்துமஸ் விழாவை கோடை விழாவாக கொண்டாடும் பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க கிறிஸ்துமஸ் விழா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கெல்லாம் விண்டர் ஸ்டார்டிங்கில் வரும் ஆனால் சில பகுதிகளில் உலகில் சில இடங்களில் அது கோடை விழாவாகவும் அதான் சம்மரில் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் ஆன்சர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படும் வட அரை கோலத்தில் இது குளிர்காலத்தின் தொடக்கம் பட் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அது கோடை காலமாக இருக்கும் ஏனென்றால் ஆஸ்திரேலியா தென் அரை கோலத்தில் உள்ளது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் சூரியன் மகர ரேகை மீது இருக்கும் அதாவது தென் அரை கோலத்தில் இருக்கும் ஓகே அதனால தான் வந்து அங்கே கோடை காலமாக இருக்கிறது கோடை காலம் இந்த குளிர்காலம் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா நம்ம சூரியன் தான் சூரியன் வட அரை கோலத்துக்கு வந்தால் அது கோடை காலம் அப்போ தென் அரை கோலத்தில் குளிர்காலம் நிலவும் சூரியன் தென் அரை கோலத்துக்கு போனால் அங்கே கோடை காலம் வட கோலத்தில் நமக்கு அது குளிர்காலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் பெருங்கடல் எதுனா இந்திய பெருங்கடல் தான் இதுக்கு ஆன்சர் மொத்தம் ஐந்து பெருங்கடல்கள் இருக்கு ஆனால் எந்த பெருங்கடல்களுக்கும் அந்த நாட்டின் பெயர் வரவே வராது ஏன்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் எந்த பெருங்கடலுக்கும் ஒரு நாட்டின் பெயர் வரவில்லை இந்திய பெருங்கடலை தவிர அதான் இதோட சிறப்பு ஓகே நாங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியா மற்றும் சீனாவை இணைக்கும் கணவாய்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு கணவாய்கள் பாசஸ் அப்படிங்கிறது இரண்டு மலைத்தொடருக்கு இடையே உள்ள இயற்கையான பாதைகள் அதனால் கணவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் வழியாக பயணிப்பது சுலபம் தேவையில்லாமல் மலை மீது ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது இதனால் தான் பழங்காலத்தில் படையெடுத்து வந்தவர்கள் வர்த்தகம் செய்பவர்கள் கணவாய் வழியாக பயணித்தார்கள் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஷிப்கிலா கணவாய் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது நாதுல்லா கணவாய் சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது இந்த இரண்டு கணவாய்களும் சீனாவை இந்தியாவுடன் இணைக்கிறது அடுத்த கொஸ்டின் வாங்க விட்டிகல்ச்சர் எனப்படும் திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் பகுதி அது அதான் உலகின் எந்த பகுதியில் திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க மத்திய தரைக்கடல் பகுதி தான் மெடிடேரியன் சி ஏரியா இருக்குல்ல அங்கே திராட்சை சாகுபடி மிக சிறப்பாக நடைபெறும் உலகில் பார்த்தீங்கன்னா அங்கு நிலவும் காலநிலை தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளில் திராட்சை சாகுபடி அமோகமாக இருப்பதால் வைன் உற்பத்தியும் அங்கே அதிகமாக நடைபெறுகிறது என்பது கூடுதல் தகவல் அடுத்த கொஸ்டின் வாங்க சூரிய குடும்பத்தில் தானே ஒளிரும் ஒரே வான் பொருள் எது அப்படின்னா ஆன்சர் சூரியன் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சில இடங்களில் சில அகாடமியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா விண்வெளியில் ஒளிரும் ஒரே வான்பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா விண்வெளியில் அன்கவுண்டபிள் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் இருக்குது ஆனால் அவங்க விண்வெளியில்னு கேட்குறாங்க சூரிய குடும்பத்தில் ஒளிரும் ஒரே வான்பொருள் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் சூரியன் இப்படி தான் நம்ம படிக்கணும் அடுத்த கொஸ்டின் வாங்க ஐரோப்பாவில் உள்ள நீண்ட தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க மலைத்தொடரும் ஒரு முக்கியமான ஏரியா ஐரோப்பாவில் உள்ள நீண்ட மலைத்தொடர் எதுனா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இதே போல் மற்ற காண்டினென்ட்டுக்கும் கேட்கலாம் பாருங்கள் வட அமெரிக்காவின் மிக நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னா ராக்கி மலைத்தொடர் தென் அமெரிக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆன்டிஸ் மலைத்தொடர் மிக நீளமானது உலகின் ஆசியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஓகே ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தா கிளிமாஞ்சாரோ ஆஸ்திரேலியா கிரேட் டிவைட் ரேஞ்சு ஆஸ்திரேலியாவில் பெரிய பிணக்கு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆஸ்திரேலியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கிழக்கு ஐரோப்பாவை ஆட்சி செய்பவர்கள் மைய நிலப்பகுதியை ஆழ்வார்கள் ஓகே உலகத்தீவிற்கு கட்டளையிடும் மைய நிலப்பகுதியை ஆட்சி செய்பவர்கள் உலகத்தீவை ஆழ்வார்கள் உலகத்தீவை ஆட்சி செய்பவர்கள் உலகை ஆழ்வார்கள் இது யார் கூட்டு அப்படின்னா இதை யார் சொன்னது அப்படின்னா மெக்கிண்டர் ஓகே இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உலகின் மையப் பகுதியில் இருப்பதால் அவைதான் உலகை ஆள முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு நாட்டோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது அந்த நாட்டின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் சில இடங்களில் இது வேறுபடும் இப்போ நம்ம சென்னை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மையப்பகுதி கிடையாது ஆனால் சென்னை தான் நம்ம தலைநகர் தமிழ்நாட்டின் மையப்பகுதி அப்படின்னா திருச்சி தான் அதனால்தான் இரண்டாம் தலைநகராக திருச்சியை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இருக்கிறது இதே தப்பதான் நம்ம முகமது பின் துக்குலக்கு பண்ணார் டெல்லி வந்து ஓரமாக இருக்குது தேவகிரி தான் இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேப்டலை ஷிஃப்ட் பண்ணி வரலாற்றில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது ஓகே ஹிட்லரும் இதே தப்பதான் செஞ்சார் ஜெர்மனி தான் உலகை ஆள வேண்டும் உலகின் மையப்பகுதியில் இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அடுத்த கொஸ்டின் வாங்க போபால் விசவாயு பேரிடர் நடந்த வருடம் இது ஒரு முக்கியமான ஏரியா ஏன்னா இந்த நே டிசாஸ்டர் இருக்குல்ல அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் போபால் விசவாயு பேரிடர் நிகழ்ந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்துச்சு ஓகே இந்த யூனியன் கார்பைடு அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் மீத்தையில் ஐசோசயனைடு என்ற விசவாயு கசிவு ஏற்பட்டதால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் இது ஒரு முக்கியமான ஏரியா பார்த்துங்க இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரஷ்யாவில் நடந்த செர்னோபில் அணு உலை விபத்து உலகின் மோசமான ஒரு பேரிடராக இன்றும் கருதப்படுகிறது அந்த பாயிண்ட்டையும் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் வாங்க பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு என அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் நாடு அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் பிலிப்பைன்ஸ் தான் பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பசிபிக் பெருங்கடலை சுற்றி உலகின் தொண்ணூறு சதவீத நிலநடுக்க புள்ளிகளும் எழுவத்தி ஐந்து சதவீத எரிமலைகளும் காணப்படுகிறது அதாவது பசிபிக் தட்டுடன் மற்ற தட்டுகள் இணையும் பகுதியில் அதாவது புவித்தட்டு விளிம்புகளில் எரிமலை வெடிப்புகளும் நிலநடுக்க மையமும் அதிகம் காணப்படுவதால் இதை வந்து ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த நா இந்த ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்கிற நாடுகள் இயற்கை பேரிடர்களை அதிகமாக சந்திக்கும் அதில் முக்கியமான நாடு அப்படின்னா இந்தோனேஷியா அந்த பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு என அழைக்கப்படும் நாடு இங்கே நெருப்பு வளையம்னு இருக்குது நெருப்பு என அழைக்கப்படும் நாடு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் வாங்க புற தீபகற்ப ஆறுகளில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் பட்டு மிஸ்டேக் பண்ண நமக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா தீபகற்ப ஆறுகளில் முக்கியமானது என்றால் கோதாவரி விருத்த கங்கா தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க தீபகற்பம் அப்படின்னா வட இந்தியாவில் காணப்படுவது புறதீபகருப்பு மீன்ஸ் வட இந்தியா வட இந்தியாவில் காணப்படும் முக்கிய ஆறு அப்படின்னா கங்கை தான் டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் லென்த்து அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டுமே ஓடுகிறது ரிமைனிங் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் பங்களாதேஷில் ஓடுது கங்கை ஸோ புறதீபகப்பு ஆறுகளில் மிக முக்கியமானது எது அப்படின்னா கங்கை மிக சரியான விடை அட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெருவெடிப்பு கொள்கையை பரிசோதனை செய்ய உருவாக்கப்பட்ட கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க அதான் பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரி இருக்குல்ல பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய பல கொள்கைகள் இருந்தாலும் அனைத்து அறிவியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் தியரி தான் இந்த பேங் தியரியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் யூரோப் அறிவியல் மையத்தில் லார்ஜ் ஹெட்ரான் கொலைட்டர் என்ற கருவியை கொன்று வெற்றிகரமாக விளக்கினார்கள் அந்த மூன்று சயின்டிஸ்ட்டு சால் பெர்முட்டர் பிரையன் ஸ்மித் ஆடம் ரீஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதற்காக இவங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு கூட கிடைத்தது இந்த கருவியை கண்டுபிடித்து விளக்கியதற்காக ஓகே பெருவெடிப்பு கொள்கையை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் லே மெய்டர் பெரு கொள்கையை முதன் முதலில் விவரித்து கூறியவர் யார் அப்படின்னா எட்வின் ஹபிள் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க தென்மேற்கு பருவ காற்று என்பது ஒரு அப்படின்னு கேட்குறாங்க தென்மேற்கு பருவக்காற்று எந்த வகை காற்றுக்கு எடுத்துக்காட்டுனா ஒரு கடல் காற்று சவுத் வெஸ்ட் மன்சூன் என்பது ஒரு சி ப்ரீஷ் காத்து எந்த இடத்துலேருந்து வீச ஆரம்பிக்குதோ அதை பொறுத்து தான் பெயர் வைப்பாங்க ஓகே கடல் காற்று என்பது கடலில் உருவாகி நிலத்தை நோக்கி வீசுவது இந்த தென்மேற்கு பருவ காற்று இந்திய பெருங்கடலில் உருவாகி இந்திய நிலப்பரப்பு முழுவதும் எழுவது சதவீதம் மலையை தருகிறது எனவே இது ஒரு கடல் காற்று லேண்ட் பிரீஷ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நிலக்காற்று என்பது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுவது அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று அது வந்து ஒரு லேண்ட் பிரீஷ் வட இந்தியாவில் உருவாகி வங்கக்கடலை நோக்கி வீசுவது தான் வடகிழக்கு பருவக்காற்று வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் பாருங்க எல்நோ விளைவு உருவாகும் கடல் எது அப்படின்னு கேட்குறாங்க பசிபிக் பெருங்கடலில் தான் எல்நினோ விளைவு உருவாகுது எல்நினோ விளைவுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம் அவ்வளோ கான்டென்ட் இதில் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடுறேன் எல்நினோ விளைவு என்பது உலகின் காலநிலையை பாதித்து வறட்சி பஞ்சம் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் ஒரு மோசமான விளைவு இது பெரு ஈக்குவடார் நாட்டு கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் தாழ்வழுத்தம் உலகின் பல திசைகளில் வீசும் பருவ காற்று வியாபார காற்றை தனது பக்கம் ஈர்ப்பதால் பருவமழை பொய்த்து உலகின் பல பகுதிகள் பாதிக்கப்படும் ஓகே டிசம்பர் மாதத்தில் ஏற்படுவதால் இதை குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க எல்நினோ விளைவை சின்ன பையன் என்ற பெயரும் இதற்கு உண்டு பசிபிக் பெருங்கடலில் இந்த ஃபார்ம் ஆகுறதுனால எல்நினோ எஃபெக்ட் பசிபிக் பெருங்கடலின் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க உலகின் மிக சிறிய பெருங்கடல் எது அப்படின்னு கேட்குறாங்க உலகில் மொத்தம் ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது அதில் மிக சிறியது எப்படி எது அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல் தான் இது வட துருவத்தில் இருக்குது ஏறு வரிசையில் சின்ன கடல்லேருந்து பெரிய கடல் அப்படி சொன்னோம்னா ஆர்க்டிக் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இதுதான் ஏறு வரிசை பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட நகரம் அப்படின்னா கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே கல்கத்தாவில் மெட்ரோ வந்துருச்சு நெக்ஸ்ட்டுனா டெல்லியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துச்சு பெங்களூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்துச்சு சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துச்சு ஆனால் சென்னை எத்தனாவது மெட்ரோ நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறாவது மெட்ரோ நகரம் ஃபஸ்ட்டு கொல்கத்தா செகண்டு டெல்லி தேர்டு பெங்களூர் ஆறாவது மெட்ரோ நகரம் தான் சென்னை ஓகே தற்போது இந்தியாவில் எத்தனை மெட்ரோ நிலையங்கள் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் வாங்க மத்திய கனிம ஆராய்ச்சிக் கழகம் அதாவது சென்ட்ரல் மினரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே உள்ளது அப்படின்னா தன்பாத் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துங்க அதே போல் நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் இது போலவே ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா எம்ஓஐஎல் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அது நாக்பூரில் இருக்கு அதோடய ஹெட் குவார்ட்ரு ஹச்சிசிஎல் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அதோட ஹெட் குவார்ட்ரு கொல்கத்தாவில் இருக்குது செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதோட ஹெட் குவார்ட்ரு நியூ டெல்லியில் இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நரோரா அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்த அணுமின் நிலையம் நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு முக்கியமான ஏரியா மேட்ச்டில் அடிக்கடி கேட்பாங்க நரோரா அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஓகே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் தாராப்பூர் மகாராஷ்டிரா இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் கூடங்குளம் கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது இதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் பட்டு மேட்சிட்டில் இது இல்லாமல் நாலு அணுமின் நிலையம் கேட்பாங்க அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் நரோரா யூபி ஓகேவா காக்கரபாரா குஜராத் கைகா கர்நாடகா ராவத் பாடா ராஜஸ்தான் இது எல்லாமே முக்கியமானது அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கங்கை நதி பங்களாதேஷில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க கங்கை நதி பங்களாதேஷில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஃபர்ஸ்டே சொன்னல கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டரு கங்கை பங்களாதேஷில் ஓடி பின்னர் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அந்த சுந்தர்பன் மாங்குரோ ஃபாரஸ்ட் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு விரிகுடாவில் கலக்குது அதான் கங்கை நதி பங்களாதேசில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பத்மா அதை பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு முக்கியமானது தமிழ்நாடு ஜியாகிரபியில கொஸ்டின் வரும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்னா கோயம்புத்தூர் ஓகே பார்த்துங்க இது போல் இன்னும் சில ஃபேமஸான வன வனவிலங்கு சரணாலயம் இருக்குது கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் முண்டந்துறை சரணாலயம் களக்காடு சரணாலயம் இது எல்லாம் எங்கே இருக்குது வ வனவிலங்கு சரணாலயம் இது மூணுமே திருநெல்வேலியில் தான் இருக்குது ஓகே அந்த பாயிண்ட் பார்த்துங்க முதுமலை நீலகிரியில் இருக்குது அணில் சரணாலயம் விருதுநகரில் இருக்குது இதையும் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்போ தான் பார்த்தோம் கங்கை பங்களாதேஷில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பத்மா பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கன்ஃப்யூஸ் அதனால தான் அடுத்த கொஸ்டினாக எதுவும் கேட்டிருக்காங்க ஜமுனா பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷில் ஜமுனா என அழைக்கப்படுகிறது ஓகே பிரம்மபுத்திரா நதிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்தியாவின் சிவப்பு ஆறு பிரம்மபுத்திரா ஆண் பெயரில் அழைக்கப்படும் ஒரே நதி எதுனா பிரம்மபுத்திரா தான் பிரம்மன் மற்ற நதிகள் எல்லாமே பெண் தான் அழைக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய ஆற்று தீவு மஜூலி தீவு இந்த தான் அதையும் அடுத்த பிரம்மபுத்திராலதான் பாருங்க வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காற்று பருவ காற்றுகளின் தொடக்கத்தையும் முடிவையும் தீர்மானிப்பது இந்த ஜெட் காற்றுகள் தான் ஜெட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க உயர் அடுக்குகளில் வீசுவதால் மேலை காற்று என்ற பெயரும் ஜெட் காற்றுக்கு இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க மலைத்தொடர் கூடும் அல்லது பிரியும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க மலைத்தொடர் கூடும் அல்லது பிரியும் இடம் முடிச்சு என அழைக்கப்படும் எல்லாருக்குமே தெரியும் நாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க உலகின் மிகப்பெரிய முடிச்சு எது அப்படின்னா பாமீர் முடிச்சு பாமீர் நாட் இஸ் கால்டு ரூப் ஆஃப் தி வேர்ல்டு பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது ஏன்னா உலகின் மிக உயரமான பகுதியில் இருப்பது நம்ம பாமீர் முடிச்சு தான் அதாவது எந்தெந்த மலைத்தொடர்கள் கூடும் அப்படின்னா இமயமலை ப்ளஸ் இந்துகுஸ் காரகோரம் இந்த மலைகள்லாம் கூடும் இடம்தான் பாமியர் முடிச்சு இந்த பாமியர் முடிச்சு எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க தஜிகிஸ்தான் நாட்டில் தான் காணப்படுகிறது அதையும் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து நிலவுவது அயன மண்டல காலநிலை டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்குள்ள கடற்கரையும் மலைத்தொடரும் இங்குள்ள வெப்பத்தை குறைக்கிறது என்னதான் அயன மண்டல காலநிலையாக இருந்தாலும் நமக்கு அதிக வெப்பம் ஏற்படாமல் கடற்கரைகளும் இங்குள்ள மலைத்தொடர்களும் நமது தமிழ்நாட்டின் வெப்பத்தை ஓரளவுக்கு குறைக்கிறது இந்தியாவில் நிலவும் காலநிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை ஓகே அது முக்கியமான கொஸ்டின் உலகம் முழுவதும் பன்னெண்டு வகையான காலநிலைகள் நிலவுகிறது அதில் ஒன்று தான் இந்தியாவில் நிலவும் வெப்பமண்டல பருவ காற்று காலநிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பஞ்சாபில் கால் பைசாகி என அழைக்கப்படும் தலக்காற்று எது தலக்காற்று அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த பகுதியில் மற்றும் வீசும் காற்று தான் தலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாபில் கால் பைசாகி என அழைக்கப்படும் தலைக்காற்று எதுனா நார்வெஸ்டர் வடகிழக்கிலிருந்து வீசும் இந்த தலக்காற்று பஞ்சாபில் கோதுமை விளைச்சலை பாதிப்பதால் கால் பைசாகி அதாவது பைசாகி மாத சீரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க கால் அப்படின்னா கருப்பு பைசாகி அப்படின்னா அறுவடை திருநாள் இந்த அறுவடை திருநாள் ஏப்ரல் ஃபோர்டீன் நம்ம தமிழ் வருடப்பெருப்புன்னு சொல்லுவோம்ல அந்த நேரத்தில் தான் பஞ்சாபில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது அப்போ தான் கோதுமையை அறுவடை பண்ணுவாங்க அந்த மகிழ்ச்சியான அறுவடை திருநாள் நேரத்தில் இந்த நார்வெஸ்டர் காற்று வீசுவதால் அறுவடை பாதிக்கப்பட்டு கோதுமை விளைச்சல் பாதிக்கப்படுவதால் கருப்பு பைசாகி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நார்வெஸ்டர் காற்றை கூன் பைசாகி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஹிஸ்ட்ரியில் வரும் கூன் அப்படின்னா ஹிந்தியில் பிளட்டு பைசாக்கி அப்படின்னா அறுவடை திருநாள் அதாவது ஏப்ரல் பதினாலு அறுவடை திருநாள் ஏப்ரல் பதிமூணு தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது ஜாலியன் வாலாபாக் அதை தான் கூன் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமன்படுத்தும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க காலநிலை காலநிலை மாற்றம் இதெல்லாம் சீராக்கி சமன்படுத்தும் காரணி எதுன்னா பெருங்கடல்கள் தான் உலகில் ஏழு கண்டங்கள் இருக்குது அந்த ஏழு கண்டங்களின் நிலப்பரப்பை விட பசிபிக் பெருங்கடல் தான் அதோட பரப்பு தான் அதிகம் பூமியின் மொத்த நிலப்பரப்பில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உலகின் பெருங்கடல்கள் அதிக நிலப்பரப்பில் இருப்பதால் அவற்றிற்கு மட்டுமே இந்த காலநிலையை சீராக்கும் சமநிலைக்கும் காரணி இருக்குது உலக வானிலை மையத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க உலக வானிலை மையம் வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் சென்டர் ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவால தான் இருக்கு ஜெனீவா எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகே அதை பார்த்துங்க இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் கவார்டர் நியூ டெல்லியில் இருக்குது இதோட டைரக்டர் தான் மிருதஞ்சய் மொகபாத்ரா அப்படிங்கிறவர் இந்த மிருதஞ்சய் மொகாபாத்ரா அப்படிங்கிறவர் சூறாவளிகளை முன்கூட்டியே அறிவிப்பதால் இந்தியாவின் சூறாவளி மனிதர் எனவும் அழைக்கப்படுகிறார் அந்த விஷயத்தை பார்த்துங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தொழிலகங்களை இயக்கும் உயிர்நாடி எனப்படுவது அப்படின்னா எரிசக்தி தான் தொழிலகங்களை இயக்கும் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு இவற்றை தான் எரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க உலகில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தியதும் இந்த எரிசக்தி தான் அப்படிங்கிறத பாத்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஜியாகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தாலமி தான் இந்த நூலை எழுதினார் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வானவியல் அறிஞர் தான் தாலமி புவி மைய கோட்பாட்டை கூறியவரும் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பேரண்டத்தின் மையம் புவிதான் அப்படின்னு சொன்னார் ஓகே உலக வரைபடத்தில் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவரும் நம்ம தாழமை தான் அந்த அச்சத்தீர்க்க கோடுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் தனது ஜியாகிராஃபி என்ற நூலில் கூறியிருக்கிறார் என்பது சிறப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்க தீவிர வேளாண்மை நடைபெறும் மண் எது அப்படின்னு கேட்குறாங்க தீவிர வேளாண்மையை இங்கிலீஷில் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீவிர வேளாண்மை என்பது குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு ஈல்டிங் பெறுவது அதிக மகசூலை பெற முயற்சிப்பது அதாவது தொடர்ந்து விவசாயம் செய்வது முப்போகம் விளையும் பூமின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தீவிர வேளாண்மை அவ்வாறு தீவிர வேளாண்மை நடைபெற மண் வளமானதாக இருக்கும் ஓகே அப்ப எந்த மண்ணில் இந்த தீவிர வேளாண்மை நடைபெறும்னா வண்டல் மண் ஏன்னா மண் வகைகளில் மிகவும் வளமான மண் எதுனா வண்டல் மண் ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க அச்சக்கோடுகளில் கோடுகளில் பெருவட்டம் என அழைக்கப்படுவது எது ஓகே அச்சக்கோடுகளில் கோடுகள் சொல்லுவாங்க மொத்தம் ஒன் எயிட்டி ஒன் இருக்கு அதாவது வட அரை அறைகுளத்தில் தொண்ணூறு அச்சக்கோடுகளும் கோடுகளும் தென் அறைகுளத்தில் தொண்ணூறு நைன்ட்டி அச்ச கோடுகளும் இருக்கு டோட்டல் ஒன் எயிட்டி அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஈக்குவாட்டர் போகுது நிலநடு கோடு அதுதான் அச்ச கோடுகளிலேயே மிக பெரியது அதனால தான் அது பெருவட்டம் இல்லைன்னா கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க மண்புழுக்கள் பூமியின் குடல் என்றவர் மண்புழுக்கள் பூமியின் குடல் என்றவர் அரிஸ்டாட்டில் மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்துவதால் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகிறது இது எல்லாருக்குமே தெரியும் கிரேக்க அறிஞர் பிளாட்டோவின் மாணவர் தான் நம்ம அரிஸ்டாட்டில் பிளாட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரேட் தேவோர்டஸ் இவங்கெல்லாம் நம்ம அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அரிஸ்டாட்டிலில் ஃபாதர் ஆஃப் பயாலஜி இல்லை ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துங்க மண்புழுக்கள் புனிதமானவை அப்படின்னு சொன்னது யாருன்னா கிலியோ பாட்ரா அந்த பாயிண்டையும் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டெல்டா கடற்கரை மணற்குன்றுகள் எந்த வகை நிலத்தோற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு ஓகே எந்த வகை நிலத்தோற்றங்கள் கேக்குறாங்க இவையெல்லாம் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் நிலத்தோற்றங்கள் மூன்று வகைப்படும் முதல் நிலை நிலத்தோற்றங்கள் என்பது கண்டங்களும் பெருங்கடல்களும் ஏழு கண்டங்களும் ஐந்து பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் என்பது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இவையெல்லாம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் என்பது இரண்டாம் நிலை நிலத்தோற்றத்திலிருந்து தோன்றியவைதான் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இந்த டெல்டா கடற்கரை மணற்குன்றுகள் வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்னு சிக்ஸ்துலேருந்து கேட்டிருக்காங்க தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் தற்போது பயன்படுத்தப்படாத வளங்களை மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொட்டன்சியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா கடல் ஈஸ்ட் மறைந்திருக்கும் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டால்பின் நோஸ் துறைமுகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க டால்பின் நோஸ் துறைமுகம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் இருக்குது அதாவது அந்த துறைமுகம் பக்கத்துல ஒரு சின்ன மலை குன்று இருக்கு அதோட முகப்பு டால்பினின் மூக்கு போல இருப்பதால் அவ்வாறு அழைக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நிலத்தால் சூழப்பட்ட துறைமுகம் ஓத துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா காண்ட்லா வைர துறைமுகம் இந்தியாவின் வைர துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கட்டா இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவசேவா என அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு போர்ட் அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் மும்பை ஹார்பர் பக்கத்தில் தான் இது இருக்கு மும்பை ஹார்பரோட டிராஃபிக் அதிகமானதுனால கட்டப்பட்டது தான் இந்த நவசேவா போர்ட் ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விமான நிலையம் எந்த நகரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விமான நிலையம் ரயில்வே எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்பாங்க நம்ம டிஎன்பிசியில் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க டிஎன்பிசியில் நம்ம ரயில்வே ஜோன்ஸ் இருக்குல்ல அது கண்டிப்பாக கேட்பாங்க அதை அதை பார்த்துக்குங்க டாக்டர் அம்பேத்கர் விமான நிலையம் எந்த நகரத்தில் உள்ளனா நாசிக் மகாராஷ்ட்ராவில் உள்ளது இது போலவே மற்ற விமான நிலையங்களும் பாருங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் கொல்கத்தாவில் இருக்குது காந்தி ஏர்போர்ட் நியூ டெல்லியில் இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல் அகமதாபாதில் இருக்குது சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் மும்பையில் இருக்குது கெம்பகௌடா ஏர்போர்ட் பெங்களூரில் இருக்குது ஏன்னா பெங்களூர் நகரை நிர்மாணித்தவரே நம்ம கெம்பகவுடா தான் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு பேரும் கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்துங்க உலகின் மிக நீளமான கடற்கரை ப்ரேடா கேஷினோ இது பிரேசிலில் இருக்குது இது புது புக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா மியாமி கடற்கரை ஃப்ளோரிடா மாகாணம் யுஎஸ்ஏல இருக்குல்ல அதுதான் உலகின் மிக நீண்ட கடற்கரை இரண்டாவதாக நமது சென்னை கடற்கரை இருக்கும் மெரினா ஆனால் இப்போ புது புக்கில் டா கேஷினோ பிரேசில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துங்க வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க இந்தியாவின் பழமையான பெட்ரோலிய சுத்திகரிப்பு மையம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவின் மிக பழமையான பெட்ரோலிய சுத்திகரிப்பு மையம் திக்பாய் அசாமில் தான் இருக்குது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துங்க தற்போது அதிகளவு பெட்ரோலியம் எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா மும்பை ஹை என்ற இடத்திலிருந்து மும்பை அருகில் எடுக்கப்படுது இந்தியாவின் மொத்த பெட்ரோலிய உற்பத்தியில் அறுபத்தி ஐந்து சதவீத பங்களிப்பை தருவது இந்த மும்பை ஹை தான் அதையும் பார்த்துங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் அயன மண்டல சூறாவளி மலைப்பொழிவு நிகழும் மாதம் எதுன்னு கேட்குறாங்க அயன மண்டல சூறாவளி மலைப்பொழிவு நிகழும் மாதம் நவம்பர் தான் தென்மேற்கு பருவ காற்றினால் இந்தியா எழுபது சதவீதம் மழையை பெறுகிறது ஆனால் வடகிழக்கு பருவ காற்றினால் தமிழகம் நல்ல மழையை பெறும் ஓகே அக்டோபர் டு டிசம்பர் தான் வடகிழக்கு பருவக்காற்று காலங்கள்னு சொல்லுவாங்க இதில் இந்த நவம்பரில் மட்டும் தமிழ்நாடு ஐம்பது சதவீத மலையை பெறுகிறது அந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரெயின்ஃபாலை சூறாவளி மலை பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐயுசிஎனில் இந்தியா உறுப்பினரான ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க ஐயுசிஎன் அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதை தான் ஐயூசிஎன்னு சொல்லுவாங்க தமிழில் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயுசிஎன் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கிளாண்ட் சிட்டி ஜிஎல்ஏஎன்டி கிளாண்ட் சிட்டி சுவிட்சர்லாந்தில் தான் ஐயூசிஎனோடய ஹெட் குவார்ட்டர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ரெட் டேட்டா புக்னு சொல்லப்படுகிற உலகில் அழிந்து கொண்டிருக்கும் இனங்களின் சிவப்பு பட்டியலை இந்த ஐயூசிஎன் வெளியிடுகிறது எந்த வருடத்திலிருந்து ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலை வெளியிடுகிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதையும் பார்த்துங்க முக்கியமான ஒரு கொஷின் அது அடுத்து உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இந்த டேஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது நமக்கு மோர் தென் எனஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் யாரும் படிக்க வேண்டாம் உலக காட்டுயிர் தினம் அப்படின்னு புக்கில் இருக்கு மார்ச் மூணு அதையும் பார்த்துங்க உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்று உலக புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒம்பது இதையும் இதோட பாத்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு நாடும் எத்தனை சதவீதம் காடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது இயற்கை நியதி அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலப்பரப்பும் காடுகளை கொண்டிருக்க வேண்டும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேசிய வனக்கொள்கையும் இதை தான் வலியுறுத்துகிறது தான் இயற்கை சமநிலை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க காடுகள் தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையுடையது காடுகள் கார்பனை நிலைநிறுத்துவதால் கார்பன் தொட்டி எனவும் அழைக்கப்படுகிறது கார்பன் தொட்டி என அழைக்கப்படுவது எதுன்னா காடுகள் தான் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் பத்தொன்பது புள்ளி மூணு ஒம்பது பர்சன்டேஜ் மட்டுமே காடுகள் உள்ளது காடுகள் என்பது கடவுளின் முதற் கோயிலாக கருதப்படுகிறது அப்படின்னு காடுகளின் அவசியத்தை உணர்த்துகிறார்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழக அரசின் பாரம்பரிய நீர்வள மேலாண்மை திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க குடிமராமத்து திட்டம் குடிமராமத்து திட்டம் என்பது நீர்நிலைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாக்கும் திட்டம் அதாவது வாய்க்கால் வரப்புகளை அகலப்படுத்துதல் ஆழப்படுத்துதல் குளத்தின் கரைகளை உறுதிப்படுத்துதல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் குப்பைகளை அகற்றுதல் போன்ற வேலைகள்லாம் செய்வாங்க நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கல்ல அதெல்லாம் இந்த குடிமராமத்து திட்டத்தில் தான் வரும் இந்த இந்த திட்டத்திலிருந்து அதற்கான சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மோனசைட் மணலில் காணப்படும் தாது எது அப்படின்னு கேட்குறாங்க மோனசைட் மணலில் காணப்படும் தாது எது அப்படின்னா இது புக் பேக் கொஸ்டின் புக்கில் யுரேனியம்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தோரியமும் கிடைக்கும் அதிகப்படியா கேரள கடற்கரைகளில் மோனசைட் மணல் காணப்படுகிறது இந்தியாவில் அதிக அளவில் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரையிலும் காணப்படுகிறது அதிக அளவில் அப்படின்னா கேரள கடற்கரைகள் தான் யுரேனியம் மற்றும் தோரியம் என்பவை கதிரியக்க தனிமங்கள் இவற்றிலிருந்து அணுமின் சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்த கொஸ்டின் பாருங்க உலகின் பிரசித்தி பெற்ற பருத்தி வகையான கிஷா காட்டன் எங்கு விளைகிறது அப்படின்னு கேட்குறாங்க உலகின் மிக பிரசித்தி பெற்ற ஃபேமஸான காட்டன் எது அப்படின்னா கிஷா காட்டன் எகிப்தின் நைல் நதியில் விளைகிறது இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மென்மையானதான் இந்த பருத்தி வந்து பட்டு போல மென்மையானது நீளமானது இதற்கு காரணம் இங்குள்ள மண்ணின் தன்மை மற்றும் இங்கு நிலவும் காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க தமிழ்நாடு தான் இந்தியாவின் நூல் கிண்ணம் அதையும் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி தான் ஏன்னா நிலக்கரியின் பயன்பாடு அந்த அளவுக்கு இருக்குது கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம் புக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இன்னொரு ஸ்கூல் புக்கில் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி அப்படின்னு இருக்குது அதையும் பார்த்துங்க எல்லா பாயிண்ட்டையுமே பார்த்துங்க லாஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி தான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கோவை தேர்டு ஈரோடு ஃபோர்த்து வெள்ளூர் ஃபிஃப்த்து நீலகிரி ஐந்தாவது தான் நீலகிரி அதை பார்த்துங்க தமிழ்நாட்டின் மொத்த பரப்பலில் வெறும் இருபது சதவீதம் மட்டுமே காடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம ஃபிஃப்டி கொஸ்டின் முடிவுக்கு வருகிறது இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கல்வியை ஆயுதமாக ஏந்தியவர்கள் போட்டித் தேர்வு என்ற போரில் தோற்றதாக சரித்திரம் இல்லை என கூறி விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் வணக்கம்